வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டே பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான தேர்ட் செமஸ்டர் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் தற்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இந்த தேர்ட் செமஸ்டருக்கான ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு எந்த ரெக்கார்ட்ஸை நம்ம எழுதணும், இம்பார்ட்டண்ட் ரெக்கார்ட்ஸ், ஸோ அதை பற்றியும், அதே போல் லெவல் ஒன் லெவல் டூ, ஸோ அது வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை ஃபாலோ பண்ணணுன்றதும், அதே போல் எப்பொழுது இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டிய வரும், ஸோ அந்த ப்ராக்டிக்கல் கமிஷன் சொல்லக்கூடியது எப்பொழுது வரும், ஸோ இதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் செமஸ்டருக்கான எல்லா கைடன்ஸும் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேர்ட் செமஸ்டரை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 21 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது, 20 ப்ளஸ் ரெக்கார்ட்ஸு. இப்போ ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பை பொறுத்தவரையில் மெயினாக எந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம சைன் வாங்க வேண்டியது. ஸோ இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்ன்றது 80 ஒர்க்கிங் டேஸ் ஆர் 16 வீக்ஸ். ஸோ ஒர்க்கிங் டேஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 16 வீக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம கம்பல்சரி நம்ம ஸ்கூல்ஸில் சைன் வாங்க வேண்டிய ரெக்கார்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்டு. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம் கிளாஸஸை, அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ, அது நம்ம கட்டாயமாக வாங்கணும், சைன் வாங்கியிருக்கணும் ஸ்கூல்ஸில், கைட் டீச்சர் சிக்னேச்சர், அதே போல் ஹெட்மாஸ்டர்ஸ் சீல் அண்ட் சிக்னேச்சரோட, அதே போல் கேஸ் ஸ்டடி ரெக்கார்டுன்றது கம்பல்சரி. ஸோ ஒரு கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட்ஸும் ஸ்கூல்ஸில் தான் ஃபாலோ பண்ணுவீங்க, அதால் அந்த ரெக்கார்டு கம்ப்ளீட் பண்ணணும். லெசன் பிளான் ரெக்கார்டு லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ. ஸோ அப்போ இதுவும் 5 ரெக்கார்டு. ஸோ அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் ஒன் லெவல் டூன்றது, லெவல் ஒன்று தனி லெவல் டூ தனி, அதால் அந்த ரெக்கார்டு ரெண்டும், லெசன் பிளான் ரெண்டு ப்ளஸ் கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு. ஸோ இது மொத்தமாக 5 ரெக்கார்டும் ப்ளஸ் அட்டெண்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம 80 டேஸ் ஒர்க் பண்ண அட்டெண்டன்ஸை நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த அந்த கிளாஸஸ் டீச்சிங் ப்ராக்டிஸ் முடியும் போது நீங்கள் ஸ்கூல்ஸில் சைன் வாங்கிட்டு வரணும், பிரின்ஸிபலுடைய சைனு. ஸோ உங்களுக்கு அட்டெண்டன்ஸுன்றது நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க, அந்த அட்டெண்டன்ஸ் நீங்கள் டெய்லி சைன் பண்ண அட்டெண்டன்ஸும், அதே போல் சர்டிஃபிகேட், டீச்சிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட், அதற்கான ஃபார்மேட்டை வந்து யூனிவர்சிட்டி தருவாங்க, சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி 80 டேஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தருவாங்க. ஸோ அதில் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கூல்ஸில் சைன் வாங்கிட்டு வர வேண்டியது முக்கியமானது. அப்போது இந்த மற்ற 20 ரெக்கார்ட்ஸ் எப்போ எழுதலாம், பேலன்ஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கு வருவீங்க. ஸோ அதன் பிறகு கூட நீங்கள் மற்ற ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதை எப்போ வேணால் எழுதி எப்போ வேணால் சைன் வாங்கிக்கலாம், உங்களுடைய கல்லூரியில் கேட்கக்கூடிய கேட்கும்போது நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அதில் மெயினாக நீங்கள் அந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் இருக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது அப்சர்வேஷன், லெசன் பிளான், கேஸ் ஸ்டடி. ஸோ அதில் இந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல. ஏன்னா லெசன் பிளானை பொறுத்தவரையில் நமக்கு 25-25 இருக்கும், 50 லெசன் பிளான்ன்றதால அது நிறைய டைம் எடுக்கும், அதால் அதை ஃபோக்கஸ் பண்ணி லெசன் பிளானை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஈச் கிளாஸுக்கும் நீங்கள் போகும்போது எழுதினாலும் சரி, ஸோ அதை எப்படி ஸ்கூல்ஸில் சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த ப்ராக்டிக்கல் கமிஷன் எப்போ இது வரும், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எப்போ சப்மிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த 16 வீக்ஸ் கம்ப்ளீஷன்ன்றது 2025 நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிடும், பிப்ரவரியுமே முடிஞ்சிடும், பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச்சில் உங்களுக்கு முடியும். ஸோ மார்ச் எண்டு 2025. ஸோ அந்த அதன் பிறகு உங்களுக்கு எப்போ அந்த 16 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, ஸ்டார்டிங் ஃப்ரம் நமக்கு கொடுத்த ஆர்டர் எப்போவோ அதுலேருந்து 16 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதன் பிறகு நம்மளுக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதன் பிறகு தான் வரும். அப்போ மார்ச்
மார்ச் மந்த் எண்டோ இல்லை ஏப்ரல்லையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அந்த ஹாலிடேஸை கால்குலேட் பண்ணி யூனிவர்சிட்டி அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு கலப்போல தேவையில்லை. லெவல் ஒன், லெவல் டூ என்ன ஃபாலோ பண்ணணும்? ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸு காமர்ஸு, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லெவல் ஒன்று என்ன ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா லெவல் ஒன்றில் அவங்களுக்கு ஸ்கூல் லெவலில் 9th 10th எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்லாம் இருக்காது. அவங்க பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போது நீங்கள் லெவல் ஒன்று ரெக்கார்டில் சோஷியல் சயின்ஸை எழுதணும், லெவல் டூ ரெக்கார்ட்ஸை தான் நீங்கள் எக்கனாமிக்ஸோ இல்லை காமர்ஸோ எழுதணும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 11th அண்ட் 12th மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதால லெவல் ஒன்றுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் எழுதணும். லெவல் ஒன்றுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸும், ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸை லெவல் ஒன்றுக்கு ஃபாலோ பண்ணணுன்றது தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் நீங்கள் எக்கனாமிக்ஸ் காமர்ஸு சைக்காலஜி இது மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபிலாசபியாக இருந்தால் சோஷியல் சயின்ஸும், அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் லெவல் ஒன்று, லெவல் டூ தான் உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட்ஸ் வரும். மற்றவங்க எல்லாருமே யூஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ லெவல் ஒன்றுன்றது எந்த கிளாஸுக்கு நான் எழுதணும், லெவல் ஒன்றுன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6th to 8th வரலாம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் லெவல் ஒன்று. ஸோ நீங்கள் லெசன் பிளானை எழுதணும்னா நீங்கள் 6th to 8th வரலுமே இருக்கிறது தான் எழுதணும். யூஜி பேஸ் பண்ணி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்க, பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கவங்க, பிஏ தமிழ் படிக்கிறவங்க, ஸோ இது மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்றுன்றது 6th to 8th லெவல் ஒன்றும், லெவல் டூங்கிறது 9th and 10th. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற பிஜி பேஸ் பண்ணி அட்மிஷன் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி லெவல் டூ மட்டும்தான் உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட்ஸ் வரும். மற்றதை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸும், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சோஷியல் சயின்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஸ்வயம் ஆன்லைன் கோர்சஸ் பார்ட் பியில் ஸ்வயம் ஆன்லைன் கோர்சஸ்ன்றது TNTU இன்னும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதை பற்றி உங்களுடைய கல்லூரிகளில் என்ன சொல்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வயம் கோர்ஸ் வந்து செப்பரேட்டாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ஸில் ஸ்வயம் வெப்சைட்ஸ் தனியாகவே இருக்குது, அதிலையும் ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா உங்களுடைய கல்லூரிகளை அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் நமக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்தாலும் நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுடைய கல்லூரிகளில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வயம் கோர்ஸை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. தற்போது உங்களுடைய கல்லூரிகளில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.